ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்டீனி பிளாக். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்தேன், ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வீடியோ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆகுது. ஸோ வழக்கமாக இப்போலாம் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் லேட்டாக தான் வந்துட்டு இருக்கு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் நான் வரும். கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரம்மி வெல்த் இந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். டவுன்லோட் பண்ணவொடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்ச கேம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ட்ராகன் வெர்சஸ் டைகர் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1x 3x ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ 1x அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 பெட் பண்ணி அதை வந்து லாஸ் பண்ணிட்டீங்கன்னா 3x ப்ரெடிக்ஷன் இருக்கலாம். 3x 300 ரூபீஸ் நீங்கள் வச்சிங்கன்னா ஸோ ஆல்ரெடி லாஸ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ரிகவர் பண்ண முடியும். ஸோ 1x வந்து 100 ரூபீஸ் வந்து பெட் பண்ணுறேன். அச்சோ நம்ம அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ 3x 300 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெட் பண்ணுறேன். 300 ரூபீஸ் பெட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வின் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 650 ரூபீஸ் வந்துருக்கு. ஸோ 3 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 780 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வின் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக யூபிஐ மூலமாக வந்து விட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட் சைனப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41 உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நம்ம சேனலுக்கு ஒரு 2 சூப்பரான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அந்த 2 விஷயத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா சேனலுக்கு வந்து வெரிஃபை பேட்ச் கிடைச்சிச்சு. ஸோ அந்த வெரிஃபை பேட்ச் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100,000 சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டோம்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் தருவாங்க. ஸோ அந்த டிக் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எதனா ஒரு சேனலில் போயிட்டு கமெண்ட் பண்ணுறோம்னா நம்ம கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக தெரியும். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தரமான விஷயம், கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எஸ் சார், சில்வர் ப்ளே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த சில்வர் ப்ளே பட்டன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஒரு 2 நிமிட்ஸ் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல். நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ப்ளே பட்டனால டிப்ரெஷன் இருந்தேன். நான் ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ப்ளே பட்டனால செம்ம டிப்ரெஷன் இருந்தேன். ஒரு 1 மந்த் இருக்கும் நினைக்கா 1 லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணோம். 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோடனே யூடியூப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்துச்சு நம்மளுக்கு. பின்னாடி ட்ரெயின் போதுன்னு நினைக்கிறேன், சவுண்ட் கேட்க மந்த்து. ஸோ யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்துச்சு, இதுமாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் தரும் ரீடம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் கொடுத்தாங்க. ஸோ அந்த கோட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சில்வர் ப்ளே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடம் கோட வந்து காப்பி பண்ணிட்டு சில்வர் ப்ளே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, லைக் உங்கள் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், அந்த அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் இமெயில் ஐடி, எக்ஸ்ட்ரா ஒரு இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா இமெயில் ஐடி எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சில்வர் ப்ளே பட்டனோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணணும்னா அதை அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 2 இமெயில் ஐடி இருக்குது. ஒரு இமெயில் ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். உன்னோட இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேருக்காக அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அந்த ஒரு இமெயில் ஐடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இமெயில் ஐடி ப்ளஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில்ஸ் வரும். ஸோ நான் என்ன இப்போ யோசிச்சேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி, இந்த அஃபிஷியல் இமெயில் ஐடி கொடுத்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக மெயில் தெரியாது. இப்போ நான் அமேசானில் ஆர்டர் பண்ணாலும் சரி, ஸ்விக்கியில் எதனா ஆர்டர் பண்ணாலும் சரி, ஜொமேட்டோவில் எதனா ஆர்டர் பண்ணாலும் சரி, அந்த அஃபிஷியலுக்கு தான் வரும். எக்கச்சக்க மெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குவியும். ஸோ நம்மளுக்கு இந்த ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் தனியாக தெரியணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமெயில் ஐடி வச்சிருக்கேன். அந்த இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறதே இல்லை, சும்மா பேருக்காக வச்சிருக்கேன். ஸோ அந்த இமெயில் ஐடி நம்மளுக்கு கொடுத்துட்டா நமக்கு வந்து ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் ஹைலைட்டாக தெரியும். நம்மளுக்கு மெயில் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தெரியும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். அந்த இமெயில் ஐடி கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் கழிச்சு ஒரு மெயில் வந்துச்சு, உங்களோட பேன் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னோட பேன் கார்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி சென்ட் பண்ணேன். ஸோ சென்ட் பண்ணிட்டு பிறகு கரெக்டாக ஒரு 4 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், 4 டேஸ் கழிச்சு. ஸோ என்னோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்னு வந்துச்சு. ஸோ இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபைலும் டவுன்லோட் பண்ணேன். ஸோ எந்த டேட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இல்லை, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் எதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. இருந்தும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபோன் பார்த்தீங்கன்னா சரி ரீசெட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் அதெல்லாம் பேக்கப் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் கொடுத்துட்டேன். ரீசெட் கொடுத்துட்டோன்னே எனக்கு இந்த அஃபிஷியல் இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குது. இந்த இன்னொரு இமெயில் ஐடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த இமெயில் மட்டும் தான் நான் ஒரு தவிர பாஸ்வேர்ட் நான் இல்லை. சரி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை அந்த இமெயில், அதனால சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2-step வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி நான் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன், பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணி பார்த்தேன், என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கல. ஸோ இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரீகவர் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கேட்கும், ஆக்சுவலாக ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பர் இல்லை, வேறு ஏதோ ஃபோன் நம்பர் காட்டு. பார்த்தீங்கன்னா கூகுள் சப்போர்ட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சொன்னேன் என்னுடைய மெயில் ஐடி இருந்து தான், பட் ஆனால் பாஸ்வேர்ட் மறந்துட்டேன், 2-step வெரிஃபிகேஷன் பண்ணலை
மொபைல் நம்பர் வேற யாரோ காட்டுது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து பாத்து சொல்றோம். சோ இஸ்திட்டே இருந்தாங்க தவிர கரெக்டான பதில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லல. அதுக்கப்புறம் யூடியூப் சப்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் தான், ஆல்டர்னேட் இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா நான் அதான் கொடுத்துருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ரிகவரி பண்ண முடியல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுங்க, இப்போ சிலுவர் பே பட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க வந்து பே பட்டனோட ரீடம் கோட் மட்டும்தான் நம்ம சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவர் பே பட்டன் பற்றி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா சோஷியல் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அவங்களோட இமெயில் ஐடி நான் தரேன், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னோடய அஃபிஷியல் வேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மெயில் கிட்ட நான் பண்ணிட்டேன், பட் அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பயங்கர டிப்ரெஷன் ஸ்டேஜ் பே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு, வருமா வராதா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டே போயிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசாக எந்த அவார்டுமே வாங்கினது இல்லை, இந்த அவார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய அவார்டுனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுவும் உங்க மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெரிஃபிகேஷனுக்காக ஸ்டாப் பண்ணுவாங்க, அப்போ சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இமெயில் ஐடியில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கோ யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் கேட்டு பார்த்தேன், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐடியாவே இல்லை. ஒரு கட்டத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிலுவர் பே பட்டன் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்க்கே நான் போயிட்டேன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. ஸோ அட்டன் பண்ண சொல்ல யூபிஎஸ்சி கொரியர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுமாதிரி ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்ன உடனே தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே என்ன சொல்ல ஒரு ஃப்ரீ அந்த எப்படி சொல்கிறது அது என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வந்து ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்போ தான் ஆர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் கேட்டேன் அவங்ககிட்ட என்னமாரி பார்சல் வந்துருக்குன்னு சொன்னால் ஒரு பிளாக் பாக்ஸ் வந்துருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகே சார் அப்படியே பட்டன் வந்துருச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சில டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தவொடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் சென்ட் பண்ணிட்டாங்க லோக்கல் கொரியருக்கு. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அரக்கோணத்தில் எஸ்டி கொரியர் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தால் அந்த பிரித்து பாகசில் வந்துச்சு பார்த்தீங்களா, சந்தோஷம் அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால தான், இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இந்த சிலுவர் பே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாள் வந்து இதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ அந்த ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். பட் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளோட சில்வர் பே பட்டனோட டப்பா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு வரும், என்னன்னு தெரியல. இப்போ யூடியூப் சிம்பிள் போடுறதில்லன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கை வச்சிட்ருக்கேன். அண்ட் ஓப்பன் பண்ணலாமா, உள்ளே ஓப்பன் பண்ணவுடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் வச்சுருக்காங்க, எந்த டேமேஜும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோம் எடுத்து அப்படியே ஓரம் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. என்ன கார்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் பே பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வச்சுருக்காரு. அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிக். ஸோ இதை ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட சிஇஓ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு நன்றி யூடியூப் சிஇஓ அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீமாக நம்ம ஒர்க் பண்ண சொல்ல யூடியூப்பில். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளே பட்டன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக எனக்கு அது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இதுதான் நம்மளோட சில்வர் ப்ளே பட்டன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ பல 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 பலன்னு இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாமா? சில்வர் ப்ளே பட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெசன்டட் 2 ஸ்டீனி விளாக்ஸ் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப். அப்படியே செம்ம ஃபினிஷிங் பாருங்கள், பல 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 பலான்னு இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் இருக்காது, ஜஸ்ட்டு ஃப்ரேம் மாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நல்லா வெயிட்டாகவே இருக்குது. அந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாலில் மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இது கொடுத்துருக்காங்க. நல்லா செம்ம பல பலன்னு இருக்கு பாருங்க. அண்ட் இந்த ப்ளே பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட பெட்ரூம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போறேன். இந்த இடம் தான் ப்ளே பட்டனோட இடம். ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த ப்ளே பட்டன் எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ நீங்க இல்லாம கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது சாத்தியமே கிடையாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங்
கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கண்டென்ட் வரும் இதுக்கு மேலே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் எண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சேஃப் ரைட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.